ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிஹெச்பி, லாரவல் ஃப்ரேம் ஒர்க், அது மட்டும் இல்லாம ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் தமிழ்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் உங்களுக்கு சரியான சாய்ஸ். உங்களுக்கு நாங்க எப்படி யூடியூப்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஃப்ரீயா சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ட்ரைனரா இருந்து பெய்டு மோட்ல சொல்லி தர போறோம். சோ இன்ட்ரஸ்டடா இருக்க மக்கள் கீழ இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க, எங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், டாடா, பை பை. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஜினேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கற்றுக்கலாம். ஸோ அதுக்கு மாதிரி நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் வேணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய கமெண்ட் ஆட் பண்ணுறேன். ஓகே, கமெண்ட் ஆட் பண்ணும்போது வந்து பாருங்கள், எனக்கு ஆட் பண்ணுறதுக்கு எனக்கு கிளாஸ் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வரலை. ஸோ நான் அதையும் வந்து இந்த வீடியோவில் நான் கொடுத்துட்றேன். அது ரொம்ப சிம்பிள் தான் கைஸ், நமக்கு ஆல்ரெடி தெரியும் எங்கே கமெண்ட்ஸ் இருக்குது. எஸ், ஜஸ்ட் இந்த ஃப்ளாஷ் மெசேஜ் மட்டும் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணால் போதும். அவ்வளோதான், கமெண்ட் ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து மல்டிபிள் கமெண்ட்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ எனக்கு இப்போ எல்லா கமெண்ட்ஸ் ஆட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேஜினேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்டேஷன் வந்து ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாங்க. எஸ், பேஜினேட்டிங் டேட்டா, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னா ஒரு பேஜினேஷன் காம்போனன்ட் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. இதை ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய காம்போனன்ட்குள்ளே வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுடைய கமெண்ட் அப்படிங்கிற இந்த காம்போனன்ட்குள்ளே வந்து நான் ஃபஸ்ட்டு பேஜினேஷன் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அதை வந்து யூஸ் பண்ணணும். பிகாஸ் வந்து இது வந்து ஒரு டைட் கிளாஸாக தான் எழுதியிருக்காங்க. ஸோ டைட் கிளாஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பேஜினேஷன் கொடுத்தா நம்ம யூஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ நான் வந்து யூஸ்னு கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டேட்டா எடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா வந்து பேஜினேட் பண்ணி எடுக்கணும்னு கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வியூ ஃபைலுக்கு வந்து டேட்டா வந்து பாஸ் பண்ணும்போது என்ன பண்ணியிருந்தோம், ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாஸ்டர் டேட்டாவில் ரெண்டர் ஃபங்க்ஷனில் டேட்டா வந்து கொடுத்துருந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஈஸியாக வந்து வியூவுக்கு போயிடுச்சு, டேட்டா வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க, ஓகேங்களா? பட் பேஜினேஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது நாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட் லைக் டேட் கொடுக்க முடியாது. அதைத்தான் வந்து அவன் தெளிவாக கொடுத்துருக்கான் பாருங்கள். வியூ ஃபைல் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேமில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஃபங்க்ஷன் மூலியமாக தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும், பேஜினேஷனுக்கான டேட்டா வேணும் அப்படின்னா அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நாம்ளும் வந்து சேம் அதே மெத்தட் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்குள்ளே ஒரு அரைவாக கொடுத்துட்டு கமெண்ட்ஸ் அப்படிங்கிற நேமில் மாடல் கமெண்ட் சொல்லி கொடுத்துட்டு நம்ம வந்து கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக்காக க்ரியேட் பண்ண இந்த கமெண்ட்ஸை நம்ம கமெண்ட் பண்ணி வச்சிடணும், ஓகேங்களா? பிகாஸ் இது நமக்கு தேவையில்லை இல்லையா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அதனால் அதை கமெண்ட் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு வந்து வியூஸ் மூலிமா வந்து நம்ம வியூ ஃபங்க்ஷன் மூலிமா வந்து நம்ம டேட்டா வந்து பாஸ் பண்ணுறோம். எப்படி பேஜினேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிஹெச்பி, லாரவல் ஃப்ரேம் ஒர்க், அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் தமிழில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் உங்களுக்கு சரியான சாய்ஸ். உங்களுக்கு நாங்கள் எப்படி யூடியூப்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ட்ரைனராக இருந்து பெய்டு மோட்ல சொல்லி தர போறோம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்க மக்கள் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க, எங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், டாடா, பை பை. ஸோ இது பேஜினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வியூஸில் வந்து அப்பியர் ஆகணும் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, அந்த லிங்க்ஸை வந்து நம்ம போஸ்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து அது வந்து ஒர்க் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், நம்மளுடைய கமெண்ட்ஸோட வியூ செக்ஷனுக்கு போயிட்டு இதுக்கப்புறமா இந்த வியூ செக்ஷனுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த லிங்க்கை நான் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓ மை காட், எரர் அடிச்சிருக்கு. என்ன எரர் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து சம்திங் ஏதாச்சும் எரர் அடிச்சிருக்கு. சிண்டெக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எஸ், ஏதாச்சும் நான் சிண்டெக்ஸ் எரர் தான் பண்ணியிருப்பேன் மோஸ்ட்லி. என்ன பண்ணியிருப்பேன், எஸ் வியூ ஃபைலில் கொடுத்துட்டேன், கமா போட மறந்துட்டேன், அதனால தான் வந்து அதுக்கு தெரியல சிண்டெக்ஸ் எரர் அடிச்சிருக்கு. ஸோ நான் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிட்டேன். எஸ், வியூ ஃபைலில் இன்னொரு எரர் அடிக்குது. ஓ மை காட், நம்ம ஜஸ்ட்டு காப்பி பண்ணி போட்டோம், காப்பி அடித்தாலும் அது கரெக்டாக அடிக்கணும். ஸோ கமெண்ட்ஸுங்கிற நேமில் தான் நமக்கு டேட்டா வருது, ஆனால் நம்ம போஸ்ட்னு சொல்லி கொடுத்துட்டோம், அதனால தான் வந்து இந்த எரர் அடிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். எஸ் எனக்கு வருது, பட் ஆனால் வந்து எனக்கு பேஜினேஷன் அப்பியர் ஆகலையே. ஏன் அப்பியர் ஆகலை, ஏன்னா வந்து பத்து டேட்டா வந்தால் தான் நமக்கு வர மாதிரி இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோன் மாற்றிடுறேன், இப்போ வந்து பேஜினேஷன் வரணும். எஸ், பேஜினேஷன் வந்துருச்சு, ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட்னு கொடுத்தா எனக்கு நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக போகுது பாருங்கள். ப்ரீவியஸ் கொடுத்தா எனக்கு ப்ரீவியஸ் வந்து ஒர்க் ஆகுது ஓகேங்களா. ஸோ இதோட ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா வந்து பூஸ்ட்ராப் பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா மாறும். நம்ம இப்போதைக்கு பேசிக்காக வந்து ஒரு பூஸ்ட்ராப் த்ரீ ஸ்டைல்ஸ் அர்ஜென்ட்டுக்கு நம்ம எடுத்து பண்ணனால வந்து பார்த்திங்கன்னா வரல. பட் ஆனால் நீங்கள் டீமில் போகும்போது அந்த டீமில் என்ன பேஜினேஷன் இருக்குமோ அதை பேஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கும். 1, 2, 3, 4, 5 எல்லாம் கூட இதில் வரும் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பேஜ் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து சிம்பிளாக சொல்ல நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட்லாம் வந்து இதில் இருந்து நீங்கள் படிக்கணும்னா வந்து ஒரு ப்ராப்பர் ஃபுல் ஸ்டாக்காக அண்ட் ப்ரொஃபஷனல் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். பிகாஸ் நான் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேட்ச் பேட்சாக வந்து பர்சனல் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு, பசங்கள்லாம் ரொம்ப அழகாக படிச்சுட்ருக்காங்க ஓகேங்களா. உங்களுக்கும் வந்து நீங்களும் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம தமிழில் நம்ம தாய்மொழியில் நம்மளுடைய திங்கிங் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரம். நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ், பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு PHP, Laravel Framework, அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் தமிழில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் உங்களுக்கு சரியான சாய்ஸ். உங்களுக்கு நாங்கள் எப்படி யூடியூப்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ட்ரைனராக இருந்து பெய்டு மோட்ல சொல்லி தரப்போறோம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்க மக்கள் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க, எங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், டாடா, பை பை.